Third sum, to a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? இங்கே ரூட் த்ரீக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. ரூட் த்ரீ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.732 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா படம் போட போகிறோம். இங்கே வந்து ஒருத்தர் வந்து 180 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒருத்தர், அவர் பார்வை கோட்டிலருந்து தான் நம்ம இங்கே போடுறோம். இங்கே வந்து நின்றுட்டுருக்காரு ஒருத்தர், இங்கே இப்படி நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா இங்கே அதாவது ஜன்னலோட, இதான் ஜன்னலுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரெட் கலரில் போட்டு காமிச்சிருக்கேன், இந்த ஜன்னலோட உச்சி இதான் ஹைட்டு. இங்கே வந்து அதாவது உச்சி பகுதி இது டாப்பு, இது வந்து ஜன்னலோட பாட்டம் பகுதி, இதான் அந்த விண்டோ. அந்த உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே அந்த உச்சி பகுதியை வந்து என்ன எவ்வளோ டிகிரி கோணத்தில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன ஏற்ற கோணம்னு பார்த்தா உச்சி பகுதி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அவர் என்ன அடுத்து பண்ணுறாருன்னா அடிப்பகுதியை பார்க்குறாரு, அடிப்பகுதியோட இதனோட ஏற்ற கோணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் வீட்டிலருந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் தொலைவில் நின்றுட்டு ஜன்னலோட உச்சி பகுதியை 60 டிகிரி ஏற்ற கோணத்துலேயும் ஜன்னலோட இங்கே அடிப்பக்கத்தை வந்து பாட்டம் பகுதியை வந்து 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் காண்கிறார் எனில் இந்த ஜன்னலோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட்டு கேட்குறனால நீங்கள் ஹச்சினே வச்சுக்கிட்டு கணக்கு போடலாம். இதை தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி படம் போட்டுட்டு ஏ இங்கே ஒரு பீன்னு போட்டுக்குங்க, சி டி இப்படின்னு போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி தான் நமக்கு வந்து ஜன்னல், ஏபிங்கிறது வந்து ஜன்னல், இங்கே டிங்கிறது தான் அந்த மனிதன் நிற்கிற இடம். அதாவது இந்த வீட்டிலருந்து இங்கே 5 மீட்டர் தொலைவில் அவர் நின்றுட்டு இதை பார்க்குறாரு. இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும், அதாவது ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், பிசிடின்னு ஒன்று இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு இந்த பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா கொடுத்துட்டு வந்தாங்க. இங்கே நமக்கு வந்து ஹைபாட்னியூஸ்க்கு வேலையே இல்லை, கர்ணத்துக்கு வேலையே இல்லை, ஆப்போசிட் சைடு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு என்ன இருக்குது, ஜன்னல் இருக்குது. ஜன்னலோட உயரம் தான் இங்கே கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் வரப்போ 45 டிகிரி உள்ளதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. 45 உள்ளது மொதல் செய்கிறப்ப நம்ம என்ன வரும், டேன் 45 அங்கே வேல்யூ வந்து ஒன்றுன்னு கிடைக்கும் டேன் எடுத்து போடுறப்ப. அதனால் நமக்கு சம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் என்னென்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். பிசிடி பார்ட்டு அதை தான் இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறோம். என்னென்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் பிசிடியில் பார்த்தீங்கன்னா அதான் இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதனால் நான் இங்கே ஒரு ரெண்டாவே பிரித்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பிசிடி ட்ரையாங்கிள் இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க, ஏன்னா இது 40 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள்னால. இதுக்கும் டேன் 45 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள், அதாவது டேன் 45 இன்ன ட்ரையாங்கிள் பிசிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் 45 ஈக்குவல் டு இதுக்கு உண்டான ஆப்போசிட் சைடு வந்து பிசி, இங்கே அட்ஜசன்ட் சைடு வந்து 5 வச்சுங்க, அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே டேன் 45 வேல்யூ நமக்கு இங்கே என்னென்னா 1 ஈக்குவல் டு பிசி பை 5 இப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட வேல்யூ பிசி ஈக்குவல் டு 5 மீட்டர், இந்த பிசி வந்து 5 கிடச்சிருக்கு, அதாவது இந்த லென்த் வந்து 5 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி இதுலேயும் என்னது டேன் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே டேன்
இதில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி பெரிய ட்ரையாங்கிளில் வந்து டேன் 60 டிகிரி. ஆப்போசிட் சைடுங்கிறது இங்கே என்னென்னா ஏசி. இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த ஃபுல்லுமே வரும், ஏசி வரும். ஏசி டிவைடட் பை சிடி, ஏசி பை சிடி. இங்கே சிடி தான் என்னென்னா 5. அதாவது டேன் 60 டிகிரி அப்படின்னா ரூட் 3. ஏசி பை சிடிங்கிறது இங்கே என்னென்னா 5 போட்டுக்குங்க. இங்கே அப்போ வந்து ஏசி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஏசியோட லென்த்து என்னன்னு பார்த்தோன்னா, ஏசிங்கிறது இங்கே படத்தில் பாருங்கள், ஏசிங்கிறது என்னென்னா ஹச்சு ப்ளஸ் பிசின்னு அர்த்தம். ஏபி ப்ளஸ் பிசின்னு இருக்கும், அப்படி தாங்களே இருக்கும். ஏபி ப்ளஸ் பிசின்னு வரும், அதாவது ஏபி ப்ளஸ் பிசி டிவைடட் பை 5 வரும். இங்கே ஏபி என்னென்னா ஹச்சு, ஹச்சு ப்ளஸ் பிசி அப்படின்னு போடுங்க. அதாவது ஹச்சு ப்ளஸ் பிசி. அடுத்த ஸ்டெப்பில் என்ன போடலாம், ஹச்சு ப்ளஸ் பிசிக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5 போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி டிவைடட் பை 5ங்களா, அதாவது ஏபி, ஏபிங்கிறது தான் நம்ம கணக்கில் ஹைட்டு, ஜன்னலோட ஹைட்டு, ஹைட் ஆஃப் த விண்டோ. பிசிங்கிறது 5 கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துலையே, டிவைடட் பை 5. இங்கே ரூட் 3 இருக்கும், அதாவது 5 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5√3 ஈக்குவல் டு ஹச்சு ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஹச்சு தானே நமக்கு வேணும் இங்கே, அப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம், ஹச்சு ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 5√3. அப்போ ஹச்சு ஈக்குவல் டு 5√3 மைனஸ் 5. இந்த ப்ளஸ் 5 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் 5 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 5 பொதுவாக எடுத்துக்கோங்க, √3 மைனஸ் 1 கிடைக்கும். இங்கே நமக்கு √3 தான் வேல்யூ, 1.732 சம்மிலியே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1.732லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.732 கிடைக்கும். அதாவது 5 × 0.732 கிடைக்கும். இதை வந்து நம்ம 5 பெருக்கிடுறோம், அதுதான் நமக்கு ஹைட் ஆஃப் த விண்டோ ஹச்சு. 5 × 2 = 10, 0 மீதி 1 இருக்கும். 5 × 3 = 15 + 1 = 16, 5 × 7 = 35, 1 = 36. இந்த மாதிரி போட்டு 3 digits தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க. இதுதான் என்னது ஹைட் ஆஃப் த விண்டோ, அதாவது ஜன்னலின் உயரம் அப்படின்னு போட்டு 3.66 meters ஹைட் ஆஃப் த விண்டோன்னு எடுத்து எழுதிடலாம். பார்த்துங்க, இதுதான் நம்ம கணக்குக்கு வேண்டிய ஹச்சு, ஹைட் ஆஃப் த விண்டோ. இங்கே நமக்கு பிசி கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுனால ஹச்சுக்கு வந்து ஈஸியாக நமக்கு ஹச் வேல்யூ கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஆன்சரில் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிடணும். ஹைட் ஆஃப் த விண்டோ 3.66 meters, அதாவது ஜன்னலின் உயரம் 3.66 meters கொடுத்துட்றோம்.